எங்க அம்மா ஹவுஸ். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா. அவர் மியூசிக் போட்டிருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்? நிறைய இருக்குங்க, அதெல்லாம் கச்சக்குமார். நீங்க பாடின பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எது? எனக்கு வந்து பத்ரி படத்துல இருந்து அந்த என்னோட லைலா அந்த பாட்டு, அது பாட்டு ரொம்ப கியூட்டா இருக்கும். எடுத்த விதமும் ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த பொண்ணு பின்னாடி ஓடுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பிடிக்கும், அந்த பகவதியில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், கொக்க கோலா ப்ரௌன் கலர். அந்த பாட்டு வாட் இஸ் த நாட்டியஸ்ட் திங் யூ ஹவ் டன்? நாட்டியஸ்ட் திங் வந்து அதெல்லாம் நிறைய இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் ஒன்று ஞாபகம் இருக்குது, அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு டூர் போனோம். அப்போ ட்ரெயினில் என்னாச்சு, நாங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் போயிட்டுருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து தேவையில்லாமல் வந்து என்னோட கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. தெரியும்ல, ஒரு ரெண்டு பேர், நாங்கள் வந்து 10 பேர் எப்படி பிஹேவ் பண்ணோம். போட்டு அவனை போட்டு சாத்தி கீத்தி அவனை அடித்தோம். அடிச்சுட்டு அவனும் போயிட்டான். அது எப்படின்னு தெரில, அடுத்த ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்குள்ளே அந்த அவனோட மெசேஜ்லாம் பாஸ் ஆகி அவங்க ஒரு 40 பேர் வந்து எங்கள் கம்பார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்சி எங்களெல்லாம் கீறி. அப்போ யோசித்தேன், ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. என்னுடைய நண்பர்கள் சில பேர் கட்டெல்லாம் போட்டு மெட்ராஸ் வந்துருந்தாங்க. அதுதான் எனக்கு எப்பவுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதை நினச்சி பார்த்தாலே. எங்களோட இருந்து